ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்சி கிச்சன். எங்கள் வீட்டு ஸ்டைலில் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். குக்கரில் 2.5 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலப்பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கணும். 3 விசிலுக்கு தால்ச்சாக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய், முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், கசகசா ஆப்ஷனல் தான், இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் 1 கப் அளவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துக்கணும். தால்ச்சானாலே கண்டிப்பாக மட்டன் ஆட் பண்ணணும். மட்டனுடைய போன் 250 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது ரெண்டையும் குக் பண்ணிக்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் அந்த பேஸ்ட் எல்லாம் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா குக் பண்ணிக்கணும். குக் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்தேன், 1 வாழைக்காய், அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காய், 5 கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய் வந்து 1-15 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது காயெலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதோடைய ஜூஸும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி உப்பு எல்லாம் ஆட் பண்ணி 15-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போது தால்ச்சா வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும். இப்போது நம்மளோட தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.